வணக்கம் நண்பர்களே, இப்பதிவில் திருப்பதி திருமலையின் வரலாற்று சிறப்பு அம்சங்களை பற்றித்தான் நாம் பார்க்க போகிறோம். திருப்பதி ஆந்திர பிரதேசத்தின் தென்கிழக்கு பகுதியில் உள்ள சித்தூர் மாவட்டத்தில் அமைந்துள்ள ஒரு வைணவ தலமாகும். இத்தலம் வைணவர்களின் 108 திவ்ய தேசங்கள் என்றழைக்கப்படும் கோவில்களில் திருவரங்கத்திற்கு அடுத்தபடியாக இரண்டாம் இடத்தில் வைத்து பக்தர்களால் கொண்டாடப்படுகிறது. திருப்பதி வெங்கடாஜலபதி கோயிலில் உள்ள திருமலையும் அருள்மிகு பத்மாவதி தாயார் கோயில் கொண்டுள்ள திருப்பதியும் இரு நகரங்களாக விளங்கினாலும் பொதுவில் திருப்பதி என்றே பக்தர்கள் போற்றப்பட்டு வருகிறது. உலகிலேயே பழமையும் பெருமையும் வாய்ந்த மலைகளில் இரண்டாம் இடம் வகிக்கும் இம்மலை திருமலையாகும். திருப்பதியின் பழைய பெயரான திருவேங்கடத்தை கிமு 100 இல் எழுதப்பட்ட தமிழ் சங்க இலக்கிய நூல்களான சிலப்பதிகாரமும் சாத்தனாரின் மணிமேகலையும் குறிப்பிடப்பட்டுள்ளன. திருமலை பல பேரரசுகளால் போற்றி பராமரிக்கப்பட்டு வருகிறது. பல்லவர்களும் சோழர்களும் பாண்டியர்களும் சாளுக்கிய மன்னர்களும் விஜயநகர மன்னர்களும் பராமரித்து இக்கோவிலை போற்றி வந்தனர். இதில் குறிப்பாக விஜயநகர பேரரசு மன்னரான ஸ்ரீ கிருஷ்ணதேவராயர் இக்கோவிலுக்கு தங்கமும் மற்ற விலை உயர்ந்த ஆபரணங்களையும் நன்கொடையாக தந்துள்ளார். இத்திருப்பதி பல திருவிழாக்களால் கொண்டாடப்படுகிறது. குறிப்பாக வைகுண்ட ஏகாதசி, ராமநவமி, கிருஷ்ண ஜெயந்தி, புரட்டாசி மாதங்களில் வரும் அனைத்து விழாக்களும் இங்கு சிறப்பாக கொண்டாடப்படுகிறது. புரட்டாசி மாதங்களில் வரும் பிரம்ம உற்சவம் இங்கு பக்தர்களால் போற்றப்பட்டு மார்கழி உற்சவம் கொண்டாடப்படுகிறது. இந்த நேரத்தில் திருமலைக்கு லட்சக்கணக்கான பக்தர்கள் மற்றும் பூ அலங்கார வேலைப்பாடுகள் இங்கு நடைபெறுகின்றது. மக்கள் பலர் விமர்சனமாக இக்கோவிலுக்கு வருகை தருகின்றனர். கீழ்திருப்பதியில் கங்கம்மா ஜாத்ரா என்னும் திருநாள் விசேஷமாக பெருமாளுக்கு கொண்டாடப்படுகிறது. கங்கம்மா கோவிந்த கடவுளின் தமக்கையாகவே மக்கள் கொண்டாடுகின்றனர். லட்சக்கணக்கான பக்தர்கள் வருடந்தோறும் புரட்டாசியில் சனிக்கிழமை விரதம் இருந்து திருமலை கோவிலுக்கு சென்று வருவதை தங்கள் வாழ்நாளின் சாதனையாகவும் லட்சியமாகவும் மக்கள் மேற்கொண்டு வருகின்றனர். அந்த நேரத்தில் அங்கு கோவில்களில் விசேஷ பூஜைகள் மற்றும் அலங்கார விளக்குகளால் திருப்பதி பூமியின் சொர்க்கலோகமாகவே காட்சியளிக்கிறது. குறிப்பாக இரவு நேரங்களில் மின் விளக்குகளால் அலங்கரிக்கப்பட்ட திருப்பதி மக்கள் சொர்க்க பூமியாகவே கருதுகின்றனர். பிரம்ம உற்சவ சமயங்களில் மக்கள் லட்சக்கணக்கான பக்தர்கள் இங்கு வருகை தருகின்றனர்கள். இவ்வளவு பெருமைகள் வாய்ந்த இத்திருப்பதிக்கு வாழ்நாளில் ஒரு முறையாவது நாம் சென்று வர வேண்டும். இத்திருப்பதியில் மிகவும் சிறப்பு வாய்ந்தது லட்டாகும். இந்த லட்டு உலக புகழ் பெற்றதாகும். இந்த பிரசாதமானது
திருப்பதி திருமலை தேவஸ்தானத்தினால் மட்டுமே அங்கே தயாரிக்கப்பட்டு வருகிறது. இது நமது வெங்கடாஜலபதியின் பிரசாதமாகவே எல்லோரும் கொண்டாடுகின்றனர். மிகவும் பிடித்தமான அதிக லட்டுக்கள் ஒரு வருடத்திற்கு விற்பனையாகின்றன. இந்த லட்டுக்கள் சர்க்கரை, கடலைப்பருப்பு, நெய், முந்திரி பருப்பு, உலர் திராட்சை, பச்சை கற்பூரம், குங்குமப்பூ, ஏலக்காய் போன்ற பொருட்களால் பிரத்யேகமாக அங்குள்ள கோவில் நிர்வாகமே இதனை தயார் செய்கின்றது. திருப்பதி வெங்கடாஜலபதி கோவில் நடைபாதை சிறப்பானதாகும். இப்பாதை கீழ்திருப்பதியிலிருந்து தொடங்குகிறது. இப்பாதையின் இருபுறமும் ஆழ்வார்களின் சிலைகள் அமைக்கப்பட்டுள்ளது. அலிபெரி பகுதியில் கருடாழ்வாரின் கபில தீர்த்தமும் அமைந்துள்ளது. இதனை கடந்து செல்கையில் ஆஞ்சநேயர் சிலையும் முழங்கால் முடிச்சு காளி கோபுரம் போன்ற இடங்களும் காணப்படுகின்றன. நடைபாதையில் வருகின்ற பக்தர்களுக்கு இலவசமாக தர்ம தரிசனமும் தங்கும் இடமும் இத்திருமலையில் இலவசமாக அமைத்து கொடுக்கப்பட்டுள்ளது. சேவைகள். சுப்பிரபாத சேவை. திருப்பதி வெங்கடாஜலபதி துயில் எழுப்ப சுப்பிரபாத சேவை தினமும் செய்யப்படுகிறது. இக்கோவிலில் நடைபெறும் விழாக்கள் சிறப்பானதாகும். பிரம்ம உற்சவம் 9 நாட்கள் நடைபெறுகிறது. வசந்த உற்சவம், பத்மாவதி பரிணயம், புஷ்ப பல்லாக்கு என்று பல விழாக்கள் திருப்பதியில் ஒவ்வொரு வருடமும் கொண்டாடி வருகின்றனர். இக்கோவிலில் 1180 கல்வெட்டுகள் உள்ளன. ஒவ்வொரு கல்வெட்டுகளும் பல்லவ மன்னர்களும், சோழர்களும், பாண்டியர்களும், சாளுக்கிய மன்னர்களும், கிருஷ்ண தேவராயரும் பல மன்னர்களின் கல்வெட்டுகளும் உள்ளன. பூலோக வைகுண்டம் என்று அழைக்கப்படும் புரட்டாசியில் வரும் சனிக்கிழமைகளில் விரதமிருந்து ஏழுமலையானை தரிசனம் செய்யும் பொழுது ஆயில்களும் அவர்களுக்கு நல்ல குலமும் விளங்கும் என்பது ஐதீகமாகும். ஒவ்வொரு சனிக்கிழமையும் விரதம் இருக்க முடியாதவர்கள் புரட்டாசியில் வரும் ஒவ்வொரு சனிக்கிழமையும் விரதம் இருந்து அவர்கள் திருமாலை நினைத்து வழிபடும் பொழுது வருடம் முழுவதும் இருந்த பயன் அவர்களுக்கு கிடைக்கின்றது. புரட்டாசியில் பல நல்ல செயல்களும் விழாக்களும் திருமண விழாக்களும் நடத்துகின்றனர். இங்குள்ள கோவிலில் பூக்களால் 1931 கல்யாணம் ஐயங்கார் என்னும் பெரியவர் லட்டினை இக்கோவிலுக்கு அறிமுகப்படுத்தினார். இந்த பதிவு உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருக்கும் நான் நினைக்கிறேன். நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. மீண்டும் வேற ஒரு பதிவில் உங்களை சந்திக்கிறேன். நன்றி நண்பர்களே.